ஆமா ஒரு கப் அரிசியை ஒரு 2 hours ஊற போட்டு வச்சுருக்கேன். அரிசியை தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய், 1 பீஸு இஞ்சி, தயிர் 1/2 கப்பு. இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வரேன். இப்போ அரைச்சதை ஒரு பவுலில் விட்டுடலாம். 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுருக்கேன். பசங்களுக்கு போடுறதுனா இது போட வேண்டாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, துருவிய கேரட் பாதி, 1 வெங்காயம் பொடியாக நறுக்கியது, நம்ம இஞ்சி போட்டு அரைச்சிருக்கோம், கொஞ்சமாக கட் பண்ணி போட்ட இஞ்சி, கொஞ்சம் ஜீரா, 1 சின்ன உருளைக்கிழங்கை வேக வச்சு துருவி வச்சுட்டுருக்கேன், அதையும் இதில் போட்டுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான உப்பு, இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சோடா போட்டுக்கலாம். சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். சின்ன சின்ன பேன் கேக் பண்ணிடலாம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். சோடா இல்லாட்டா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். சோடா போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு.